வாக்யஜ்ஞேன கல்பதாம் யச்சாவஹாஸார்த்தமஸத்க்ருதோஸி விஹாரஷய்யாஸனபோஜனேஷு ஏகோதவாப்யச்யுத தத்ஸமக்ஷம் தத்க்ஷாமயே த்வாமஹம் அப்ரமேயம். பிறரை பரிகாசம் பண்ணுறதுல ஒரு ஆனந்தம் இருக்குது எல்லாருக்கும். அது பரிகாசப்படுத்துகிறவனும் அவனும் பெருசாக நினச்சிக்க மாட்டான். ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுனால அதை ஒன்றும் பெரிய தப்பாக நினச்சிக்க மாட்டான். ஆக எச்ச அவகாசார்த்தம் பரிகாச பிரயோஜனாய, பரிகாசமே ஆனந்தம். என் பரிகாசத்தில் என்னென்ன பிரயோஜனம்னா, இன்னொருத்தனை பரிகாசம் பண்ணுறது கேலி பண்ணுறதே இவனுக்கு சந்தோஷம். ஒருத்தரை கேலி பண்ணுறதுனால ஒரு சந்தோஷம் அடையிறதுக்காக, அதில் கேலி பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம்னா, கேலி பண்ணுறது தான் பிரயோஜனம் அப்படிங்கிறார். கேலி பண்ணுறதுனால என்னப்பா பிரயோஜனம்னா, கேலி பண்ணுறதுல ஒரு ஆனந்தம் இருக்குது, அதனால் கேலி பண்ணுறோம். அசத்கிருத்தோசி, அசத்கிருத்தோசின்னா என்ன, அவமரியாதை செய்யப்பட்டாய், உன்னை பரிகாசம் பண்ண வேண்டும் என்பதற்காக நான் உன்னை அவமரியாதை பண்ணியிருக்கிறேன். அசத்கிருத்தகன்னா சத்கிருத்தகன்னா ரொம்ப பக்தியோடு நடந்துக்கிறது, சத்காரம்னு பேர். சத்காரம்னா ரெவரன்ஸ். அசத்காரகான்னு சொன்னால் ரெவரன்ஸ் இல்லாமல் நடந்துக்கிறது. ரெவரன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ரெவரன்ஸுக்கு ஆப்போசிட் என்ன பண்ணுறது, அவ்வளோ இர்ரெவரன்ஸ், அவ்வளோதான், ஒன்று போட்டுக்க வேண்டியதான். நஞ்சு மாதிரி, நஞ்சுங்கிறது சம்ஸ்கிருத, சுத்தம் அசுத்தம், ந சுத்தம் அசுத்தம், சம்ஸ்கிருதத்தில் நஞ்சுமோ, நஞ்சு சமாசம் அது. அதாவது எச்சாவகாசார்த்தம் அசத்கிருத்தோசி, எங்கெல்லாம்னா நம்ம வாக்கிங்கெல்லாம் போயிருக்கோம், அப்போல்லாம் பண்ணியிருக்கேன் உன்ன, சும்மாவது வர வழியில் எல்லாம் எல்லாருக்கும் உண்டு அந்த சுபாவம். எனக்கு ஒரு காலத்தில் ரொம்பவே இருந்தது. ஊரில் இருக்கிறவங்களாம் கேள்வி பண்ணுறது தான் வேலையே. அவகாசார்த்தம் அசத்கிருத்தோசி, நான் உன்னை அவமரியாதை பண்ணியிருக்கேன். எப்போல்லாம் எங்கே நான் நடந்து போகிறபோது விகார போயிட்டே இருக்கிறபோது பயமுறுத்துறது, எங்கேயா ஒழிஞ்சு நிற்கிறது, முன்னாடி போயிடுறது, எங்கேயா ஒழிஞ்சு நிற்கிறது. ராத்திரியெல்லாம் நாங்கள்லாம் வந்து ஒரு ஊருக்குள்ளே தாண்டி போய் ராத்திரி உபன்யாசம்லாம் கேட்டுட்டு வருவோம். நடந்து போகணும், 5-6 மைல்லாம் நடந்து போகணும். நடந்து போயிட்டு வரும்போது ராத்திரி ஆகிடும். வரும்போது என்ன பண்ணுறது, முன்னாடியே நடந்து போய் எங்கேயாவது ஒழிஞ்சிக்கிறது, அதுவும் சுடுகாட்டுக்குள்ளே ஒழிஞ்சுட்டு ஓடி கத்துறது, வரவனெல்லாம் பயமுறுத்துறது, அது ஒரு ஆனந்தம். அங்கே இருக்கிற ஸ்கல்லெல்லாம் இருக்கு இல்லையா, எலும்பெல்லாம் எடுத்து ரோட்டில் வச்சு வரிசையாக படுக்க வச்சு விட்றது, அது ஒரு ஆனந்தம். எடுத்து மண்டை ஓடு எலும்பு கிளும்பெல்லாம் வச்சுட்டு பின்னாடி கத்தினா என்ன ஆகும்னா, ஒருத்தன் அரண்டு போய் 3 நாள் காய்ச்சலே படுத்துனா என்ன பண்ணுறது. குறும்பு விகார, விகாரம்னா என்ன, நடக்கிறது. ஷையா, ஷையானா படுத்துட்டு இருக்கிற போது, அவர் நின்று வந்துட்டு இருப்பார், இவர் படுத்துட்டே பேசுறது, என்ன எப்போ வந்த அப்படின்னு கேட்குறது. நம்ம கேட்குறோம் கிருஷ்ணர்கிட்ட, இந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் படுத்து கிருஷ்ணர் படுத்துட்டு இருக்கிறத போது துரியோதனும் அர்ஜுனனும் போகிறது, தலைமாட்டில் கால் மாட்டில் நிற்கிற கதையெல்லாம் தெரியும். இவரும் அப்படி தான். ஆக ஷையா ஆசனம், ஷையானா படுக்க, ஆசனம்னா உட்கார்ந்துருக்கிற போது, போஜனேஷு சாப்பிட்ற போது, இதெல்லாம் இந்த இடத்துலலாம் மேனர்ஸ் இல்லாமல் நடந்துட்டேங்கிறான். தனியாக இருக்கிற போதும் உன்னை பண்ணியிருக்கேன், எல்லாருக்கும் முன்னாலேயும் பண்ணியிருக்கேன். ஏகோபி அதவா தத் சமக்ஷம். ஹே அச்சுத, ஓ அச்சுதா, சையாசன போது ஏகா பரோக்ஷா சன் அசத்கிருத்தா அசி பரிபூதா அசி. அதான் உன்னை வந்து நீ இல்லாத போது உன்னை பற்றியெல்லாம் மற்றவங்கள்ட்ட பரிகாசம் பண்ணியிருக்கேன். அசத்கிருதா அசி, உன்னை பற்றி நீ இல்லாத சமயத்தில் இன்னொருத்தர்கிட்ட உன்னை பற்றியெல்லாம் நான் பேசியிருக்கேன். அப்புறம் இல்லாட்டி என்னென்னா,
நேரம் உன் மூஞ்சிக்கு நேரையே பேசியிருக்கேன், எல்லாருக்கும் முன்னாடி பேசியிருக்கேன். உனக்கு நேரையே உன்னை பற்றி பரிகாசம் பண்ணுறது, நீ இல்லாத போது இன்னொருத்தங்கிட்ட உன்னை பற்றி பேசியெல்லாம் பரிகாசம் பண்ணுறது, பல பேருக்கு முன்னால் உன்னை பரிகாசம் பண்ணுறது, இதெல்லாம் இருக்குது. அதுவா தத் சமக்ஷம், சமக்ஷம்னா எல்லாருக்கும் முன்னாலேன்னு அர்த்தம், அத்தனை பேருக்கு முன்னால். தத் சமக்ஷம் கிரியா விசேஷம்னு சொல்லிட்டார். தத் க்ஷம, இந்த தத்துக்கு எங்கே போய் பார்க்குறதுன்னா அந்த எல்லா அப்படி எல்லாருக்கும் முன்னால் இப்படி போட்டுக்கோன்னு விட்டார். அதவா அதவா அபி தத் சமக்ஷம் அபி அப்படிலாம் போட்டுக்கணும். ஏகோபி தத் சமக்ஷம் அபி. ஹே அச்சுதா, ஓ அச்சுதா பண்ணியிருக்கேன், அப்ரமேயம் துவாம் தத் க்ஷாமையே, அகம் தத் க்ஷாமையே, நான் அதை மன்னிக்கும்படி வேண்டுகிறேன். கிருஷ்ணர் ஒன்றும் கேட்கல, இவனுக்கா மனசில் இருக்கிற குற்ற உணர்ச்சி, உன்னை எப்படி இல்லாமல் பத்து பேருக்கு முன்னாடிலாம் தனியாக பேசியிருக்கேன், நேராக பேசியிருக்கேன், தனியாக இருக்கிற போதும் உங்கள்கிட்ட எல்லாம் சண்டை போட்டிருக்கேன், திட்டியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன், ஆகையினால் என்னென்னா தத் க்ஷாமையே, அதை நான் பொறுத்தருளும்படி வேண்டுகிறேன். எப்பேற்பட்ட நீனா, அகம் துவாம் கீதிருஷம் துவாம் அப்ரமேயம் துவாம், உன்னையெல்லாம் கணிக்கவே முடியாது, அளவிட முடியாத பெருமையுடைய உன்னை உன்னிடத்தில், முடியாத பெருமையுடைய உன்னிடத்தில், இங்கே தித்தியா விபக்தி ஏகவச்சனம், துவாம் க்ஷாமையே, உன்னை உன்னிடத்தில் அதை நான் பொறுமையை பொறுத்தருள வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன். அப்ரமேயம் துவாம் க்ஷாமையே, அதை பொறுத்தருளும்படி கேட்டுக்கொள்கிறேன். சர்வம் அபராத ஜாத்தம் க்ஷாமையே க்ஷமாம் காரையே, துவாமகம் அப்ரமேயம் பிரமாண அதீதம், பிரமாணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட உன்னை, அளவுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட உன்னை பிரார்த்திக்கிறேன். ஏன் எப்படின்னா இப்போ ஸ்தோத்திரம் பண்ணுறோம்,